மேடம், நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், கூகுள் மீட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை நான் இங்கே சொல்லிடுறேன் மேடம். இந்த பிபிடி வச்சே சொல்லிடுறேன் மேடம். என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை உங்களுக்கு அனுப்பிச்சு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது கஷ்டம் போல் இருக்குது. எனக்கு அந்த ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உள்ளார போகும்போது கரெக்டாக வரல, அதனால் இந்த பிபிடி வச்சே சொல்லிடுறேன். இதில் நம்ம எப்படி கிளாஜி மீட் கிளாஸ் ஷெடியூல் பண்ணுறது, கோட் எப்படி அனுப்புறது, கிளாஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, அட்டண்டன்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம் மேடம். இப்போ வந்து எல்லாம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லேப்டாப்பில் என்ன பண்ணுறோன்னா, இந்த கூகுள் மீட் அட்டண்டன்ஸ்க்காக ரெண்டு மூணு ஆட் ஆன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் அட்டண்டன்ஸ் எடுக்க முடியும். சும்மா கூகுள் மீட் குள்ளே போனால் அட்டண்டன்ஸ் எடுக்க முடியாது மேடம். அதனால் கூகுளில் போய் கூகுள் மீட் அட்டண்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து இப்படி டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த க்ரீன் ரெட் கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள் மேடம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், கூகுள் மீட் அட்டண்டன்ஸ் அப்படின்னு டிக் சிம்பிள் போட்டு வரும். அந்த விண்டோவை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இவ்வளோ மூணு அட்டண்டன்ஸ் இருக்குது. இந்த ஆப்பிள் சிம்பிள் போட்ட ஒரு அட்டண்டன்ஸ் இருக்குது, மூணு பேர் இருக்கிற ஒரு அட்டண்டன்ஸ் இருக்குது, இந்த ஜூம் அட்டண்டன்ஸ் இருக்குது. இது மூணையும் ட்ரை பண்ணி பார்க்குறதுல தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு மேடம் எனக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் மீட்டு ரெண்டாவது அட்டண்டன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டும் உள்ளார வர டைமும் தெரியுது, வெளியில் போகிற டைமும் தெரியுது. ஆனால் அதை வந்து நம்ம வந்து அதை ஆட் ஆன் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. திருப்பி எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்குறதுனா பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்பிள் சிம்பிளை இதில் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபஸ்ட்டு கூகுள் மீட் அட்டண்டன்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, முதல்ல இந்த ஆப்பிள் சிம்பிளை மட்டும் ஆட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் இது மூணையும் ஆட் பண்ணிட்டேன். மூணையும் ஆட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக இந்த கூகுள் மீட் அட்டண்டன்ஸ் இந்த க்ரீன் கலரில் இருக்க பாருங்கள், இது தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த வீடியோவில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுள் மீட் அந்த ஆப்பில் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி வரும் மேடம், கலெக்ட் அட்டண்டன்ஸ் ஆட் டு குரோம்னு வரும். இந்த குரோம் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட் பண்ணிடும். அதே மாதிரி இதை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கூகுள் மீட் அட்டண்டன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் டு குரோம்னா அதுவும் ஆட் ஆகிக்கும். தேர்டையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் டு குரோம்னா அதுவும் ஆட் ஆகும். மூணையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதைக்கு, அதை முடிச்சிருங்க மேடம். முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ஒவ்வொன்றா ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும், ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கேட்கும். ஆட் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இது வந்து ஆப்பிளுக்கு ஆட் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணனா இது வந்து உங்கள் க்ரோமில் ஆட் ஆயிடுச்சுன்னு வரும். அதை மாதிரி நீங்கள் மிச்ச ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் வரும், மூணையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எங்கே ஆட் ஆயிருக்கும்னா கூகுள் மீட்டில் ஆட் ஆயிருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. உங்களுக்கு தெரியாது, இந்த சிம்பிள் வந்துட்டால் மட்டும் போதும். சிம்பிள் இல்லை, இந்த பாக்ஸ் ஆப்பிள் சிம்பிள் வரும், அப்புறம் மூணு பேர் இருக்கிற சிம்பிள் வரும், மூணையும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருங்க. இதோடு இது முடிஞ்சிருச்சு மேடம். இப்போ நம்ம கூகுள் மீட்டுக்கு போகிறோம். கூகுள் மீட்டுக்கு போகிறதுக்கு தான் நான் சொல்லி, இதுக்கு தான் எல்லோரும் கேட்குறாங்க எதுக்கு இந்த அஃபிஷியல் மெயில் ஐடின்னு. கூகுள் மீட்டில் நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு எந்த மெயில் ஐடி வச்சு வேணாலும் கிளாஸ் எடுக்கலாம். ஆனால் அதை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அஃபிஷியல் மெயில் ஐடி தான் வேணும் மேடம். அதனால தான் இந்த அஃபிஷியல் மெயில் ஐடி கொடுக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்ம லேப்டாப்பில் நம்ம அஃபீஷியல் மெயில் ஐடி தவிர வேறு எதுவுமே ஓப்பன் ஆகிருக்கக்கூடாது. இப்போ நான் இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது லேப்டாப்பில் எப்போதுமே ஓப்பன் ஆகி தானே இருக்கும். அது ஓப்பன் ஆகி இருந்துட்டு இதை நீங்கள் இந்த அஃபீஷியல் மெயில் ஐடிக்குள்ளே போனால் கூட உங்களுக்கு ரெக்கார்ட் ஆப்ஷன் தெரியாது. அதனால் வெரி கிளியர், நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அஃபீஷியல் மெயில் ஐடிக்குள்ளே தான் இப்போ இந்த ஜாயின் ஆர் ஸ்டார்ட் கூகுள் மீட்டுக்குள்ளே போயிட்டு ஜாயின் ஆர் ஸ்டார்ட் அ மீட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அஃபீஷியல் மெயில் ஐடி கேட்கும், அதை கொடுத்து உள்ளார போயிடுங்க. உள்ளார போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று வரும். இது புது மீட்டிங்கு அப்படிங்கிறதுனால நம்ம இந்த கண்டினியூ பட்டனை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், இல்லாட்டி அந்த பிளாங்காக விட்டுருங்க, அதை கண்டினியூ பட்டனை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம மீட்டுக்குள்ளார வந்துட்டோம். இப்போ மீட்டிங் ரெடி, இந்த இடத்துல ஜாயின் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். இங்கே ஜாயின் நவ்னு நம்ம தான் நான் ஹோஸ்ட்டு, ஜாயின் நவ். இதெல்லாம் எப்போ பண்ணி வைக்க போகிறோம்னா கிளாஸ் நடக்கும்போது இல்லை, முன்னாடியே பண்ணி வச்சிடறோம். நம்ம ஜாயின் நவ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும் மேடம், காப்பி ஜாயினிங் இன்ஃபர்மேஷன் வரும். இந்த கோடை ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்தா தான் அவங்க வருவாங்க. இங்கே மேலே ஒரு கோடு இருக்குது பாருங்கள், நீங்கள் இதை காப்பி பண்ணி அப்படியே வாட்ஸ்அப்பில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு, இப்போ நான் இதை காப்பி பண்ணி என்ன பண்ணுவேன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு லக்ஷ்மி பாலா கிளாஸ் 10:30 to 11:30 ஜாயின் கூகுள் மீட் அப்படின்னு சொல்லி இந்த லிங்க்கை கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க கரெக்டாக என் கிளாஸ்க்கு வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு வந்துடுவாங்க. இதே ஐடியை நம்ம எல்லா மீட்டுக்குமே வச்சுக்கலாம். இது நீங்கள் அந்த லிங்க்கையே வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அதே லிங்க்குள்ளாரையே போயிட்டு வரலாம். ஆனால் நீங்கள் ரெண்டாவது தடவை போகும்போது கண்டினியூ கொடுக்கக்கூடாது, அந்த லிங்க் ஐடியை கொடுக்கணும், அதுதான் முக்கியம். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் பிளாங்க், இந்த இடத்துல பிளாங்க் கொடுத்தோம்ல மேடம், இந்த இடத்துல பிளாங்க் கொடுத்தோம்ல, இது ஃபஸ்ட் டைம் போகும்போது மட்டும் பிளாங்க். அதே ஐடி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல என்ன அடு கொடுக்கணுன்னா உங்கள் கோடு, மீட்டிங் கோடு அடிக்கும். இந்த நீங்கள் மீட்டிங் கோடே யூஸ் பண்ணிக்கலாம், ஒரே மீட்டிங் கோடே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், தப்பு கிடையாது மேடம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மீட்டிங் கோடு யூஸ் பண்ணி உள்ளார வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம இதுதான் இந்த இடத்துல இருக்கோம் மேடம், காப்பி ஜாயினிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்து வாட்ஸ்அப்பில் கொடுத்து மீட்டிங்குள்ளார வந்தாச்சு. இதுதான் மீட்டிங், மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ மீட்டிங்குள்ளார இருக்கும். ஓகேவா? இப்போ மீட்டிங்கை நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே மூணு ஆட் பண்ணோம் தெரியுமா ஸ்டார்டிங்கில், அதை வந்து தெரியாமல் இருக்கும் இந்த இடத்துல. இப்போ கூகுள் மீட்டுக்கு போனால் தெரியும்னு சொன்னேன் இல்லையா,
நீங்கள் போன உடனே தெரியாது. இந்த இடத்துல பாருங்கள் மேடம், பாஸ்ட் பாஸ்ட் அப்படின்னு என் ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், அந்த சிம்பிளை டச் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பாருங்கள், மீட் அட்டண்டன்ஸ், இந்த ஆப்பிள் தானே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம், அதை வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ மூணையும் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா மூணுமே இங்கே வரும். அப்படி ஆட் பண்ணி இந்த பக்கத்தில் இருக்கிற மீட் அட்டண்டன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற மூணு டாட்டை கிளிக் பண்ணி, உங்களுக்கு இந்த மீட் கிரிட் வியூ வராது, அதை நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், வேணும்னா நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம். அது எதுக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஒரே இதில் வந்து நம்ம வந்து எல்லாத்தோட ஃபோட்டோவும் தெரியும் மேடம், யாரெல்லாம் இருக்காங்களோ. இது சினாப்சிஸ் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணும்போதோ இல்லை பிஹெச்டி வைப் அந்த பிஹெச்டி சினாப்சிஸ் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த மீட் அட்டண்டன்ஸ் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு அதை அந்த மூணு டாட்டு ரைட் சைடு டாட்டை கிளிக் பண்ணி பின் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து அதே நம்ம கூகுள் மீட்டில் தான் இருக்கோம், என் ஃபேஸ் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய வீடியோவை ஆஃப் பண்ணிட்டேன் மேடம், அதனால் அது அப்படி வருது. இப்போ வந்து நான் அந்த இப்போ பாருங்கள், அந்த மீட் அட்டண்டன்ஸ் பக்கத்தில் இருக்கிற மூணு டாட்டை கிளிக் பண்ணோன்னே இந்த பின் அப்படின்னு நாலாவது ஆப்ஷன் இருக்குது, அதை பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி மூணையும் பின் பண்ணிடுங்க. அந்த ஆப்பிள் மூணு பேர் இருக்கிறது அந்த மூணையும் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேலே இங்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல பாருங்கள், ஆப்பிள் சிம்பிள் ரெட் கலரில் தெரிஞ்சிருச்சா, அப்போனா அட்டண்டன்ஸ்க்கு ரெகுலர் ஆகிட்டீங்க. ஃபஸ்ட்டு புள்ளர் போனனே இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தடவை லாக் அவுட் ஆகிட்டு கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது அங்கே ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரைட் சைடில் கீழே மூணு டாட் இருக்கும் மேடம், அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் மேலே ரெக்கார்ட் மீட்டிங்னு இருக்குது பாருங்கள். இது எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி ரெண்டு இன்ஃபர்மேஷன், ஒன்று நீங்கள் அஃபிஷியல் மெயில் ஐடியில் போயிருக்கணும், ரெண்டாவது யார் எந்த மெயில் ஐடி எந்த வேறு எந்த மெயில் ஐடியும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கக்கூடாது. அப்படின்னா அந்த இது உங்களுக்கு அந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் வரும், இல்லைன்னா வரவே வராது, நீங்கள் அஃபிஷியல் மெயில் ஐடி போனால் கூட. இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம, அந்த ரெக்கார்ட் பட்டன் அமுத்துனீங்கன்னா, அந்த ரெக்கார்ட் மீட்டிங் அப்படிங்கிறத அமுத்துனீங்கன்னா அது பர்மிஷன் கேட்குது, இந்த மீட்டிங்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் சம்மதமா இந்த ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குது, நீங்கள் அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் டாப்பில் பாருங்கள் ஒரு ரெக்கார்டுன்னு இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அது இப்படி கிரே கலரில் இருந்துச்சுன்னா உன்னை ரெக்கார்ட் ஆரம்பிக்கலேன்னு அர்த்தம், உங்களோட நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் அதை வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம், வெயிட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ரெட் கலரில் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருச்சு, அப்படின்னா மீட்டிங் ரெக்கார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் மேடம். இப்போ நீங்கள் கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். கிளாஸ் ஆரம்பித்து நம்ம கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம பிபிடி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ப்ரெசென்ட் நவ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிபிடிலாம் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி கிளாஸ் எடுக்கலாம். அப்படி பிபிடி வச்சு கிளாஸ் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்லே உங்கள் லேப்டாப்பில் பிபிடி ஓப்பன் பண்ணி மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் ஈஸி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்டண்டன்ஸுக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிள் தானே நம்ம சொன்னோம், அதை பார்த்தீங்கன்னா அதை அதுக்கு வந்து நீங்கள் அந்த ஆப்பிள் சிம்பிள் வந்து இங்கே பக்கத்தில் பாருங்கள் ஒரு கட்டம் போட்டு ஒரு டிக் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இது வரும். இதெல்லாம் வர்றதுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது ஏதாவது மெயில் ஐடி கேட்டுச்சுன்னா உங்கள் மெயில் ஐடியை கொடுங்க, இந்த அஃபிஷியல் மெயில் ஐடியை கொடுக்குறதுனாலும் கொடுங்க. போட்டுட்டு இந்த ரெண்டாவதாக இருக்கிற ப்ளஸ் பட்டனை அமுத்துனீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்துடுது மேடம், அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட் யார் யார் மீட்டன். இதில் வந்து நான் மட்டும் இப்போ ஒர்க்கிறதுனால இது எனக்கு வரல, இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், இந்த ஆப்பிளில் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள், ஆப்பிள் சிம்பிள் இருக்கிற அட்டண்டன்ஸ் நாளைக்கு ஒர்க் பண்ணி பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அதே வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் டைம் வருது, ரெண்டாவதில் வர டைம் ஸ்டூடெண்ட் வர டைமும் வருது போகிற டைமும் வருது. ஆனால் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், இப்போ இந்த பாருங்கள் மூணு இது பின் பண்ணோம் இல்லையா, ஆப்பிளை விட்டுட்டு இந்த ஆப்ஷனுக்கு போயிட்டேன் மேடம். இங்கே பாருங்கள் இந்த மூணு இருக்கும் பாருங்கள், இதுக்கு மேலே காலை சொன்னல ஆப்பிளையும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மூணு பேர் இருக்கிறதையும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், கூகுள் அந்த க்ரீன் பட்டனையும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த க்ரீன் பட்டனை இப்போ யூஸ் பண்ணி பார்த்தேன் மேடம், நான் க்ரீன் பட்டனை இந்த பட்டனை அட்டண்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணால் இப்படி மீட் அட்டண்டன்ஸ் கால்குலேட்டர்னு வருது. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த விண்டோவில் தான் இருக்கோம் நம்ம, அது கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது, இதை கிளிக் பண்ணோம்னா உடனே நம்மளுக்கு இது மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட் வந்துருது மேடம். இப்போ நான் மட்டும்தானே இருக்கேன், அப்போ லக்ஷ்மி பாலா மெம்பர் ப்ரெசன்ட், எத்தனை மணிக்கு அட்டண்டன்ஸ் எடுத்தோம் வந்திருக்கு, சிம்பிளாக முடிஞ்சிருது, இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். மற்ற ரெண்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு, ஆனால் அதில் இன்ஃபர்மேஷன் ரொம்ப இருக்குது, உங்களால் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுலேயும் அட்டண்டன்ஸை சேவ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம சிம்பிளாக வேணும்னா இதை முடிச்சுக்கோங்க நீங்கள். இதை இதுதான் மேடம் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் பார்த்தது. இதில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் மற்ற ஸ்டாஃப்க்கு தெரிஞ்சு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா தயவுசெய்து அதையும் சொல்லுங்கள் மேடம், கொஞ்சம் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ மேடம்.